ஈவினிங் டைமில் டீ போடுறதுக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த மசாலா கடலை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க டீயோடு வச்சு சாப்பிடும்போது. கடைகளில் போயிட்டு மசாலா கடலை வாங்குறதோட வீட்டில் ஈஸியாக 5 to 10 minutes நம்ம ரெடி பண்ணிடலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே இது மாதிரி வீடுகளில் மசாலா வேர்க்கடலை பண்ணும்போது வறுக்காத வேர்க்கடலை தாங்க பண்ணணும். அப்போ தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வறுக்காத வேர்க்கடலை 100 gram போட்டுக்கிறேன் ஒரு பவுலில். கூடவே 1/4 cup கடலை மாவு, 1/2 cup அரிசி மாவு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். 1/2 spoon கறி மசாலா பொடி போட்டுக்கலாங்க. 2 spoon ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மாவு கடலை எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுடலாங்க. எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு மிளகாய் பொடியெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நான் கடாயில் 100 ml எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க சூடாக. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து 2 spoon ஊற்றிக்கலாங்க மாவில். நல்ல மாவை எண்ணெய் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எண்ணெய் ஆறுனதும் கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணணும்ல, கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா கடலையில் சேர்கிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விடலாங்க. இந்த கடலைக்கு நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. கடையில் சேர்க்குற மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் தேவை இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இது மாதிரி மாவு கடலையோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 100 ml எண்ணெய் நான் மிதமான சூட்டில் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஒரு கடலையாக போட்டுக்கலாங்க. கையால் எப்படி பக்கோடா போடுவோமோ அதே மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. 1-2 கடலையாக வந்தால் கூட பரவாயில்லைங்க. கையில் இருந்த எல்லா மாவுமே கடலையோடு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல திருப்பி விடலாங்க. கடலையை எண்ணெய் இதில் போட்டதும் உடனே கரண்டியால் வச்சு திருப்ப வேண்டாங்க. ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி விடலாங்க. அப்போ தான் எண்ணெயில் பிரியாது மசாலா. இப்போ ஓரளவுக்கு கடலை வெந்துருச்சுங்க. இந்த கடலையை நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க. முதல்ல போட்ட மசாலா கடலை எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எடுத்துடலாங்க. எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாங்க. அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்க மசாலா கடலையும் நான் போட்டுட்டேங்க எண்ணெயில். இதை மாதிரி பொறிச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராதுங்க. இதை மாதிரி பண்ணும்போது எல்லா மசாலா கடலையும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பரான மசாலா கடலை ரெடியாக இருக்குங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலையும் போட்டு எடுத்துடலாங்க. பொறிச்சு அதை கடலை கூட சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சூப்பராக இருக்கும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டா. நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது இது மாதிரி மசாலா கடலை பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா கடலையை வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸ்க்கு நம்ம லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் போர்ஷனில் இந்த மசாலா கடலையை வச்சு கொடுக்கலாங்க. ரொம்பவும் மொறுமொறுனு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியான மசாலா கடலையை உங்கள் வீட்லேயும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.